வணக்கம் யூசர்ஸ், நான் தான் உங்கள் சூர்யா ஐயரஸ் பேசுகிறேன். இது இபிஎஃப்எக்ஸ் 007 சேனல். இப்போது நான் சொல்ல போகிறது எதை பற்றினாக்கா, டாப்பர்ஸுக்கு தேவையான அட்வைஸ் நான் வந்து 10 பாயிண்ட்ஸ் தர போகிறேன். இதை வந்து நான் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ எல்லா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நீங்கள் வந்து கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, தண்ணி குடித்தா மூளை வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும். இதனால் வந்து உங்களுக்கு மறந்து போன விஷயம் கூட ஞாபகத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. இதுவும் சயின்டிஃபிக்கன் ப்ரூவன். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காற்று மூச்சை இழுத்து விடணும். எப்போனாக்கா, படிக்கிறதுக்கு முன்னாடியோ படித்த அப்புறமோ. இப்படி பண்ணிங்கனாக்கா உங்கள் மூளை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்பீடாக வேலை செய்யும். இது வந்து தினமும் ட்ரை பண்ணோம். மூச்சு பயிற்சின்றது எல்லா விஷயத்துக்கும் வந்து படிக்கணும் மட்டும் இல்லை. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தூக்கம்னு சொன்னீங்கனாக்கா எல்லாரும் தூங்குறத பற்றி தான் பேசுவாங்க. படிக்கும்போது தூங்கிடலாம்லாம் நினைக்கூடாது. நார்மலாக தூங்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வரைக்கும் தூங்குறது, சீக்கிரமாகவே தூங்கி வச்சிடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. என்னென்னாக்கா, படிக்கச்சில எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து ரொம்ப லேட்டாக படிக்கிறேன்றாங்கல்ல, அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். அதாவது 12 மணி வரைக்கும் படிக்கிறேன்றாங்கல்ல, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கனாக்கா, ஒரு 10th 12th அந்த மாதிரி படிக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக 6 to 8 மணி வரைக்கும், 8 மணி நேரம் வரைக்கும் அவங்க தூங்கணும். இதுதான் வந்து இது இதையும் இதுக்கு கீழேயும் மேலேயும் இந்த ரேஞ்சுக்கு மேலே கீழே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா, இல்லை சீக்கிரமாகவே தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகும், கோவம் அடிக்கடி வரும். ஸோ லிமிட்டடாக தூங்கணும், 6 to 6 to 8 hours தூங்கணும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒன்று. இப்படி பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 4th பாயிண்ட், நாம் லிசன் பண்ணோம். கிளாஸ் நடக்குதுனாக்கா நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு மார்க்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா இப்போ நீங்கள் லிசன் பண்ணீங்கன்னாக்கா எக்ஸாமுக்கு முன்னால் நீங்கள் படிக்கலைன்னா கூட நீங்கள் சென்டம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இது மேக்ஸ் ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒன்று. அண்ட் தென் என்ன பார்த்தீங்கன்னா, 5th 1, ப்ராக்டிஸ். எதையும் ப்ராக்டிஸ் இல்லாமல் செய்ய முடியாதுன்னு வாங்க. எக்ஸாம் முந்தின நாள் ஏதாவது நீங்கள் எழுத போகிறீங்கனாக்கா அதை நீங்கள் வந்து முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். இங்கிலீஷ் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க, பேராகிராஃப் வருதுனாக்கா அந்த பேராகிராஃபை நீங்கள் எழுதி சொல்லி பார்க்கணும். அப்படி இருந்தீங்கனாக்கா நீங்கள் எக்ஸாம் ஆண்ட போச்சுலேயே அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே கை தானாகவே எழுத ஆரம்பிச்சோம். இது வந்து எல்லாருக்கும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இதுவும் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் தென் 6th 1, ரிலாக்ஸ். எக்ஸாம் முடிஞ்சோடனே டென்ஷன் ஆகிடும், ஐயோ எக்ஸாம் ஆரம்பிக்கு சில டென்ஷன் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ ஃபெயில் ஆகிடுவோமோ, கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகும். சில பேர் அதெல்லாம் தயவுசெய்து பண்ணுவாங்க. ரிலாக்ஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மூளைக்குள்ளே காற்று போகும், அந்த பிரெயின் வந்து சீக்கிரமாக வேலை செய்யறதுக்கு யூஸ் ஆகும். ரிலாக்ஸ் பண்ணலன்னுக்கா இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகும். இதனால் எல்லாமே மறந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் விடிய காலையில் ஏஞ்சி படிங்க. விடியகாலில் நான் ஏன் ஏஞ்சி படிக்க சொல்கிறேன்னாக்கா, விடியகாலில் ஏஞ்சி படிக்கல உங்கள் மூளை வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது ரயில் இன்டர்நெட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த ஸ்பீடுக்கு உங்கள் மூளை வேலை செய்யும். ஸோ நீங்கள் எதையாவது கொஞ்சம் பார்த்தா கூட உங்களுக்கு அது 1 இயர் வரைக்கும் மறக்காமல் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் மார்னிங்கில் ஏஞ்சி எல்லா வேலையும் பண்ணு, விடிய காலையில் எழுந்திரிக்கிறது. இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் காலையில் எழுந்திரிக்கிறது, ஆனால் போக போக பழையிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தயவுசெய்து ராத்திரி வரைக்கும் படிக்கிறேன்றதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் தென் இப்போ சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8th கான்சன்ட்ரேஷனை பற்றி சொல்ல போகிறேன். உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சதுனாக்கா ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அதில் சொதப்ப ஆரம்பிப்பீங்க. ஸோ கான்சன்ட்ரேஷனை மெயினாக ஒரு விஷயத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதில் அதிகமான மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. 9th 1, இன்ட்ரெஸ்ட். அதாவது இப்போது ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு வேலையை செஞ்சுக்கினீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி கொடுக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தமிழ் பிடிக்கும்னாக்கா தமிழ் நீங்கள் எழுதி பார்க்க தேவையில்லை, படிக்க பார்க்க தேவையில்லை, அது நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்களே அதுதான் உங்களுக்கு வந்து பவர். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும், அதனால் ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா ஈஸியாக சென்டம் வாங்கலாம். ஸோ எல்லா சப்ஜெக்ட் மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வைங்க. அப்புறம் 10th 1, பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எதையும் நெகட்டிவாக எடுத்துக்கிறது. எக்ஸாம் முடிஞ்சோடனே ஐயோ ஃபெயில் ஆகிடுவேன், எல்லாம் ஃபெயில் ஆகிடுவேன், பாஸ் ஆகிடும் அச்சு வச்சுட்டோம் அப்படின்னு டென்ஷன் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்தீங்கனாக்கா எந்த டென்ஷனும் வராது, நீங்கள் எல்லாத்தையும் ஜாலியாக செய்வீங்க. ஸோ படிப்பை நீங்கள் ஒரு கேம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் இந்த மாதிரி தான் நமக்கு இப்போதைய ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேம் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும்.
கேம் மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன், அதாவது படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் வந்து ஐயோ நான் இன்னைக்கு படிக்கவே இல்லைடா படிக்கவே இல்லைடான்னு வாங்க. இதுக்கு ஏன்ன காரணம் சொல்கிறேன், காரணம் அதாவது என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா படிச்சு நல்லா படித்தாங்கனாக்கா அவங்க வந்து ஃபெயில் ஆயிடுவேன் சரியாக படிக்கலன்னு சொல்கிறதுக்கு காரணம்னாக்கா ஏன்னா அவங்க வந்து படித்த மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகாது, அந்த ஒரு டென்ஷன் இருக்கும் ஐயோ நான் இதை படிக்கலையே இதை படிக்கலன்னு ஒரு ஃபீல் ஆகும். அப்படின்னா அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க வந்து 70% படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இது எந்த டென்ஷனும் இல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க 20 கூட படிக்கலன்னு அர்த்தம். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படி படிக்கலையேன்னு சொல்கிறாங்கனாக்கா அவங்க நல்லா படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் மெயின் காரணம். அண்ட் தென் இப்போ நான் சொல்ல போகிறது இவ்வளோ தான், யாரும் பயப்பட வேணாம், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நான் வந்து நான் கேட்க போகிறதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள், நல்லா படிக்கிற பையனாக இருந்தால் இதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் படிக்காத பசங்களுக்கு ஏன்னா பார்க்குறோமோன்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அவங்களா காட் பிளெஸிங், நான் கோரி நன்மைகள் சொல்லிக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணுனாக்கா ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ்க்கு வணக்கம். அப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.